வைக்கம் போராட்டம் 1924 25 நடந்தது. வைக்கம்னா ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு வைக்கம் வந்து நம்மளோட பரிச்சயம் ஆயிடுச்சு. ஆனால் வைக்கம்ங்கிறது வந்து கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் உண்டு. அந்த சிவன் கோயிலை சுற்றி இருக்கிற 4 தெருவில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அதை மாற்றுறதுக்காக அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க. அந்த போராட்டம் தான் வைக்கம் போராட்டம். இந்த வைக்கம் போராட்டம்னு தமிழ்நாட்டில் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். கேரளாவில் அதை வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியாகிரக முறையில் தான் அந்த போராட்டம் நடந்தது. அதனால் அவங்க வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் மாதம் 30/24 அந்த போராட்டம் தொடங்குது. தொடங்கின ஒரு 10 நாள்லேயே என்ன ஆகிடுதுன்னா, எல்லா அரசியல் தலைவர்களையும் வந்து போராடின தலைவர்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் கைது பண்ணிடுது. அரசாங்கம்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்லை, அது வந்து திருவாங்கூர் சமஸ்தானம்ங்கிற ஒரு சுதாச சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தோட மன்னர் வந்து எல்லாரையும் கைது பண்ணி போட்டுடுறாரு. அதனால் போராட்டத்தை நடத்துறதுக்கே ஆள் இல்லாத ஒரு நிலை, தலைவர்கள்லாம் இல்லை. பெரியார் வந்து 1924 அந்த வைக்கத்துக்கு போகிறார். வைக்கத்துக்கு போய் அங்கே தலைமை தாங்கி போராடுறாரு. மக்களோட எழுச்சி வந்து அதிகமாக ஆயிடுது. பெரியார் வந்து பல இடங்கள்லையும் போய் பேசுகிறார். வைக்கத்தில் பேசுகிறாரு, சேத்தலையில் பேசுகிறாரு, கோட்டயத்தில் பேசுகிறாரு. இதெல்லாம் பேச என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், மக்களோட ஆதரவு அதிகமாகிடுது. அதனால் வந்து மன்னர் வந்து இவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்றாங்க. 1 மாத சிறையில் அடைக்கிறாங்க. 1 மாத சிறையிலுக்கு பிறகு விடுதலை ஆனதும் திருப்பி மறுபடியும் வந்து அவர் ஈரோட்டுக்கு வந்துடாமல் மறுபடியும் போய் போராடுறாரு. வைக்கத்தில் போராடணும், மறுபடியும் வந்து அரசாங்கம் கைது பண்ணி இந்த முறை வந்து 4 மாத கடுங்காவல் தண்டனை விதிச்சிடுறாங்க. அவர் வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே வைக்கத்தில் இருந்து பெரியார் போராடினார். அதில் 70-75 நாள் வந்து சிறையில் இருந்தார். பல இடங்களுக்கும் போய் போராடினார். அப்புறம் இந்த போராட்டம் வலு அதிகமாக அரசாங்கம் ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதான பேச்சுக்கு இறங்கி வந்தாங்க. அப்போது காந்தி அங்கேருந்து வந்தார். காந்தி கூடவே பெரியாரும் போனார். அதுக்கப்புறம் அரசியலோட பேசி ஒரு ஏதோ ஒரு அந்த போலீஸ் கமிஷனர் ஒருத்தர் பிட்டுன்ட்டு அவரோடையும் பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்தாங்க. 1925 நவம்பர் மாதத்தில் இந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வருது. இதுக்காக ஒரு வெற்றி விழா நடக்குது. நவம்பர் மாதம் 29 1925 வைக்கத்தில் ஒரு பெரிய வெற்றி விழா நடக்குது. அந்த வெற்றி விழாவுக்கு ஐயா பெரியார் தான் வந்து தலைமை தாங்குறாரு. அப்புறம் கேரளத்து தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த போராட்டத்தில் அந்த வெற்றி விழா இதில் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் வந்து இப்போ போராட்டத்தை பற்றியான, வைக்கம் போராட்டத்தை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு அப்படின்லாம். இதில் வந்து பெரியாரோட ரோல் இருக்குங்களா, பெரியாருடைய செயல்பாடு இது வந்து அங்கே வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியை கொடுத்தது. ஏன் அப்படின்னா, பெரியார் பேசுகிற அந்த முறை இருக்கு இல்லைங்களா, சிரிக்க சிரிக்க பேசி அப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசாங்கத்துக்கோ அல்லது மன்னருக்கோ எதுக்குமே கவலைப்படாமல் அவர் பேசுகிற முறை இருக்கு இல்லைங்களா, அது வந்து பெரிய கவர்ச்சியை கொடுத்து கூட்டத்தை வந்து அதிகப்படுத்துச்சு. பெரியார் வந்து அந்த போராட்டத்தை தொடங்காமல் இருக்கலாம், ஆனால் தொடங்கின போராட்டத்தை வந்து ஒரு அதாவது விழுந்து போகிற ஒரு நிலையிலிருந்த ஒரு போராட்டத்தை வந்து தூக்கி நிறுத்தினது வந்து பெரியார் தான். பெரியார் போகவில்லைன்னு சொன்னால் அது எப்படி நடந்திருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அதோடு இல்லாமல் அவர் மட்டுமே போகாமல் அவர் குடும்பத்தை கூட்டு போயிருக்கார், நாகம்மையாரை கூட்டு போயிருக்கார், அவங்கள பல சமயம் ரிமாண்டில் வச்சுருக்கிறாங்க, அவங்களோட தங்கை எஸ்ஆர் கண்ணம்மாவை கூட்டு போயிருக்காங்க. இப்படி குடும்பமே போய் போராடி அந்த வைக்கத்தை வந்து பெரியார் வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு திருவிக்கா வந்து பெரியாரை அழைத்தார். அது வந்து பெரியாருங்கிற பெயரை போலவே வைக்கம்ங்கிற பேரும் நம்ம ஊரில் வந்து ஒரு நிலைபெற்ற புகழுக்குரிய பெயராக இருக்கிறது. அந்த வைக்கத்துக்கு இப்பொழுது 100 ஆண்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.